வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு சின்ன டிப் தாங்க பார்க்க போகிறோம். வாட்டர்மெலனை வந்து எப்படி ஈஸியாக கட் பண்ணலாம், அதில் இருக்கிற கொட்டையெல்லாம் எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறது தான். ஒரு பழத்தை எடுத்து ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. அதோடய பாதி எடுத்து அப்படியே உள்டாவாக திருப்பி, இப்போ நான் காமிக்கிறேன் இல்லைங்களா, இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து மேலே இருக்கிற தோலெல்லாம் கட் பண்ணிவிட்டு, அப்புறம் உள்ளே அந்த ஒயிட் கலரில் தெரியுது இல்லைங்களா, அதையும் நல்லா நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சும்மா நாளாக கட் பண்ணி சாப்பிட்டுட்டு போகிறது ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குட்டீஸ்க்குலாம் கொட்டையோடு கொடுத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் சாப்பிட்றது. இப்போது இதை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. இப்போல்லாம் வெயில் காலம் இல்லைங்களா, நம்ம சப்போஸ் யார் வீட்டுக்காவது போனோம்னா கூட அவங்க ஃப்ரூட்ஸ் தான் கொடுக்குறாங்க. அந்த ஃப்ரூட்ஸில் ஒழுங்காக கொட்டையெல்லாம் எடுக்காமல் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அதை முழுங்குறதா இல்லை அடுத்தவங்க வீட்டில் போய் அதை துப்புறதா அப்படின்னே ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி கொடுங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. இப்போ அதில் ஒரு ஸ்லைஸை எடுத்து சுற்றி இருக்கிற எல்லா கொட்டையும் எடுங்க. பொதுவாக வாட்டர்மெலனில் பார்த்திங்கன்னா நடுவுலலாம் கொட்டை இருக்காது, சுற்றி தான் இருக்கும். இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு எடுத்துடலாங்க. நீங்கள் எங்கேயாவது ஒன்று ரெண்டு நம்ம எடுக்காமல் விட்டால் தான் ஆச்சு. அதே மாதிரி அதை திருப்பி பின்னாடி பக்கம் இருக்கிறதையும் அதே மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லா கொட்டையும் எடுத்த அப்புறம் உங்களுக்கு என்ன ஷேப்பில், குட்டியாக வேணுமோ இல்லை பெருசாக வேணுமோ, எப்படி உங்கள் பசங்க சாப்பிடுவாங்களோ அந்த மாதிரி கட் பண்ணி கொடுங்க. இப்போ இந்த ஸ்லைஸ் எல்லாம் ஒன்று மேலே ஒன்று மேலே வச்சு நீங்கள் அப்படியே வந்து கட் பண்ண வேண்டியதாங்க. பொதுவாக குழந்தைங்களுக்கு வந்து ஜூஸாக கொடுக்குறத விட இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரூட்டாக கொடுங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஜூஸ் போட்டிங்கன்னா அதில் இருக்கிற ஃபைபர் எல்லாமே போயிடும். அது இல்லாமல் நம்ம எக்ஸ்ட்ரா சுகரோ இல்லை வேறு ஏதாவது ஆட் பண்ணி தான் கொடுக்கணும். அது வந்து உங்களுக்கு உடம்புக்கு கெடுதல் தான். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒரு ஃபோர்க்கோ இல்லை ஒரு டூத் பிக்கோ வச்சு கொடுங்க. குழந்தைங்க சிந்தாமல் சாப்பிடுவாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.